வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் அர்த்த சிரசாசனம். அர்த்த சிரசாசனம் செய்கிறதுனால நிறைய பயன்கள் இருக்குது. அதாவது நம்ம தலையில் நிற்கிறதுனால நம்மளோட காது, தொண்டைப்பகுதி, மூக்குப்பகுதி இங்கே இருக்கிற கோளாறுகள்லாம் என்ன செய்யும்னா நீங்கும். அதே மாதிரில நம்மளோட கண் பார்வை கோளாறு இருந்தால் அதுவும் சரியாகும். அதே மாதிரி நம்ம ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது நம்ம மூளையில் உள்ள ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதுவும் நீங்கும். நீங்கி நம்மளோட யாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி நம்மளோட உடம்புல இருக்க பிட்யூட்டரி சுரப்பு இதோட அளவெல்லாம் என்ன செய்யும்னா இன்க்ரீஸ் பண்ணும், சீர்படுத்தும். நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம முகப்பகுதியில் மூளைப்பகுதியில் வந்து சீர்படுத்தும். இந்த ஆசனம் செய்கிறதுனால அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும். மாணவர்கள் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு அவங்களோட ஞாபக சக்தி அதிகரித்து அவங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமில் அவங்களோட எக்ஸாமில் சிறப்பாக செயல்பட முடியும். ஓகே நண்பர்களே, நம்ம இந்த ஆசனத்தை பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம அர்த்த சிரசாசனம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அர்த்த சிரசாசனத்தோட மற்றொரு முறை தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, அந்த யோகாசனம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு நம்மளோட கைகளை என்ன செய்யணும்னா இந்த மைக்கில் தூங்கி கீழே ஊன்றிக்கணும். ஊன்றிக்கிட்டு நம்மளோட தலையை அதில் வச்சுட்டு காலை ஊன்றி மேல் நோக்கி எந்திரிக்கணும். அர்த்த சிரசாசனத்தோட மற்றொரு முறை பார்த்தோம். ஓகே நண்பர்களே, இந்த சிரசாசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.